ரொம்ப மரியாதை. ஏண்டா ரெண்டு நாள் லீவு கேட்டு நாலு நாள் கழிச்சு வந்திருக்கேன். எங்கடா போயிருந்த? அம்மா எப்ப வந்தீங்க? ஒரு மணி நேரம் ஆச்சு. அம்மாவுக்கு ஆர்எஸ் போட்டு கொண்டு வந்துட்டீங்களா? என்ன கேட்டுக்கிட்டே இருக்க போய்கிட்டே இருக்கிறேன். எங்கடா போயிருந்த? குடும்பத்தோட கோயிலுக்கு வர்றதா வேண்டிக்கிட்டங்க. என்ன விசேஷம்? பையனுக்கு மொட்டை அடிக்கிறத வேண்டிக்கிட்டேங்க. எதுக்கிட்ட பையனுக்கு மொட்டை அடிக்கிறத வேண்டிக்கிட்ட? சம்சாரத்துக்கு கடிச்சா நல்லா இருக்காதுங்க, அதான் பையனுக்கு அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். போட போய் வேலையை பார். போட. ஆமா, இங்க வேலையை பார்த்துட்டாலும் தீந்துரும். எல்லாம் என் சாப்பாடுறாலே அடிக்கணும்டா. இந்த பில்டிங்குள்ள உன்னை கொண்டு வந்து நான் குடி வச்சனே, அதுக்கு என்ன செருப்பாலையே அடிக்கணும்டா. இந்த சென்னை மாநகரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பில்டிங்குள்ள, அதுவும் நான் இருக்கும் போதே நீ கழுத மாதிரி கத்துறியே, இந்த மாதிரி நீ கத்துனா இதுங்க எல்லாம் இங்க பாரு. தருமாஸ்பத்திரியில காலு போனவன் கை போனவன் படுத்த மாதிரி படுத்திருக்கான். இதுகளே இப்படி படுத்து நீ இந்த மாதிரி கத்துனா என் பில்டிங்குள்ள லட்சுமி எப்படா வருவா, இல்ல எப்படி வருவான்னு நான் கேக்குறேன். வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சொன்னங்க, பாட வரேன் சொன்னங்க, பாடினா வீட்டுக்காரர் வந்துருவாருன்னு சொன்னங்க. சொல்ற, கையில கிட்டார் வச்சுட்டு பெரிய நெப்போலியன் நினைப்பு. டடடே நிறுத்துறா, இவர் பெரிய யோகியரு. இதே தொல்லையா போச்சு. யாரடா சொல்ற? அவனுங்களே, அவனுங்க பாடுறானுங்களா இல்ல நாங்க படுக்கட்டுமா? ரெண்டுல ஒண்ணு கேட்டு சொல்லுங்க. யார் நானு? எனக்கு இதாண்டா வேலை, போய் பாடுறா. சரி, இது அவனுக்கு ரூம்டா. ஒரு ரூம் எதுடா இருந்து திரும்ப? யாரா நீ? நான் 9 வருஷமா இங்கேயே படுத்திருக்கேங்க, தெரியல. அட நீயாடா? ஆமாடா. இவனுக்கு தான் வேலை கிடையாது, வெட்டி கிடையாது, தண்ணி தொலைச்சுட்டு இருக்குது. அவனவன் காலையில இருந்துருச்சு வேலைக்கு போக வேண்டாமா? அதுவும் நல்லா பாடினா கூட பரவாயில்லீங்களே. ஏண்டா வேலை வெட்டி இல்லாம தான் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே? தேனாம்பேட்டை காரணம் தான் மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறாங்களே, போய் சேருங்களேண்டா. பள்ளிகள் சுளைக்கு போதடி. நீ செல்வம், நீ இந்த வேலையெல்லாம் செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் நீ கண்டுக்காத. உனக்கு பெரிய பாடகனானும் ஆசை, எனக்கு நான் படிச்ச படிப்பு கொண்டான வேலை கிடைக்கல. பொய் சொல்ல, திருடல. ஒரு நாளைக்கு ரெண்டோ மூணோ கிடைக்குது, இதுவும் இல்லைன்னா மூணு வேலையும் சோத்து கஞ்சிதான். ஆமா, அந்த அபஸ்வரம் ராம்ஜியை பார்க்க சொன்னேன், என்ன பாத்தியா? பாத்தனே. இப்பவே ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அவங்க போயிட்டு உடனே உன்ன சேர்த்துக்கிறேன்னு சொன்னாரு. ரெண்டு பாட்டு வேற பாடி காமிச்சண்டா, நல்லா இருக்குன்னு சொன்னாரு. வாய்ஸ் என்ன பாட்டு பண்ண? வீட்டுல விட சொன்ன, அதெல்லாம் முடியாது, நாளைக்கு தான் உணர்ந்து விடுவேன்னு போன வச்சுட்டேன். நீங்க சாப்பிடுங்க. டேய் நல்லா கவனிடா. அதான் கவனிக்கிறோம்ல. அடிச்சு அடிச்சு போடாதடா, நல்லா கவனிங்க சார். கவனிக்கிறேன். நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் கீழே போறேன். சரி டாடி. அம்மா கட்லெட் போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே, சீக்கிரம் வா. ஏண்டா இந்நேரத்துக்கே கதவு சாத்திட்டு ரெண்டு பேரும் உள்ள என்னடா பண்றீங்க? நான் வீட்டுக்காரன் வந்திருக்கேன், இந்த காம்பவுண்ட்ல எவனாவது கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறீங்களா? ஏய் வர்ற 5ஆம் தேதி வாடகை வரல, உள்ள இருக்கிற பாத்திர பண்டத்தையெல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிருவேன். யாருப்பா? அவனுகிட்ட பாத்திரமாவது பண்டமாவது தூக்கி வெளியே பேசுறக்கு, அவனுங்களை தான் தூக்கி வெளியே பேசுன. நீ வேற வாடகை 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 புலம்புறியாடா? ஏண்டா புலம்ப மாட்டே? இந்த சென்னை மாநகரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பில்டிங்கை கட்டி மாசம் 30 ரூபாய் வாடகைக்கு விட்டுட்டு அதையும் நான் தவணை முறையில் உங்ககிட்ட வசூல் பண்றேன் பாரு, அதுக்கு என் புத்தி இதால? ஏய் வாடகை கொடுக்கணுமேங்கிற அக்கறை கொஞ்சமாவது மனசுல வேணும்டா. வயித்துக்கு சோறு திங்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது? வாங்கண்ணே. அட நீங்க ஏங்க வேற கத்திக்கிட்டு? இவனுக்கு பீஸ் போன பல்பு பிஞ்சு போன தட்டி, இதுகளையே மாத்த மாட்டேங்கிறானுங்க.
இவனுக்கு எங்கெங்க வாடகை கொடுக்க போறானுங்க? ஏய் வீட்டுக்காரர் நிக்கிறாரா, வெளியில வந்து பதிலாவது சொல்லுங்க. வெளிய வர வேண்டாங்க, உள்ளே இருக்கட்டும், பதில சொல்ல சொல்லுங்க, நான் கேட்டு போயிடுறேன். பாத்தீங்களா, உள்ள இருந்து சத்தம் ஏதாவது வருதான்னு பாருங்க. இப்ப பேச மாட்டானுங்க, நீங்க இந்த காம்பவுண்ட விட்டு போனா போதும். அதுக்கப்புறம் அவனுக்கு பாட்டு என்ன ஆட்டம் என்ன? பாடுவானுங்க ஐயா? ஏய்யா பாட மாட்டானுங்க. இந்த சென்னை மாநகரத்திலே இப்படி ஒரு சிறப்பான பில்டிங்க கட்டி 30 ரூபா வாடகைக்கு விட்டுட்டு அதையும் தவணை முறையில என்ன அலைய விடுறானுங்களே, இவனுக்கு இது மட்டுமா பாடுவானுங்க? யோ பாடுறதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாம், நான் பாடுவையா 1000 பாட்டு அம்பிகாபதி மாதிரி. ஆனா ஊருக்குள்ள கலாட்டா வந்துடக்கூடாதேன்னு பாக்குறேன். இதுங்க மூஞ்சிங்களா? இதுங்க நல்ல இருட்டுல புடிச்ச குளக்கட்டைங்க மாதிரி. அது எப்படி நீ பேசுறியா? டேய் அவனுங்களாவது 2 மாசம் வாடகை தான் பாக்கி, நீ 3 மாசம் வாடகைய மொத்தமா முழுங்கிட்டியே. இந்த சென்னை மாநகரத்திலே ஏண்டா வாடகை கேட்டா எல்லாம் ஓடுறீங்களா? பர்றண்டா, அடுத்த வாரம் வந்து உங்களை எல்லாத்தையும் பேசிக்கிறேன். அவங்கதான் பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்களே, வீட்டுக்காரர் ஏன் சத்தம் போடுறாரு? அதுக்கு நாம என்னடி அபுக்கா குகும் திறந்துடு சீசே. என்னடா இந்த வீட்டுக்கு குடி வர்றதுக்கு முன்னால பார்த்தது இது என்ன? என்ன கேட்டா நீதான்ப்பா சொல்லணும். நான் படிக்கிறேன், எல்லாரும் கேட்டுக்கங்க. திரு ரவி அவர்களுக்கு, உனக்குதான். இன்று மாலை 7 மணி அளவில் எங்கள் பகுதியில் இருக்கும் அருள்மிகு கோணியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாட வேண்டுகிறோம். இத்துடன் 100 ரூபாய் முன்பணம் அனுப்பியுள்ளோம். நமக்கு தேவை பணமும் புரோகிராமும் தானே. இந்த டிரஸ் போட்டு புரோகிராம் போறது? இத வேணா போட்டுக்கிறிய, கிண்டலா பண்ற? நான் முத முதல்ல பாட போறேன், எப்படி போறது? ஒரு நல்ல டிரெஸ் வேண்டாமா? ஒண்ணு செய்யலாமா? எய்த்து விட்டு கோலம் கிட்ட நிறைய டிரெஸ் இருக்கு, ஒண்ணு தள்ளிட்டு வரட்டுமா? இரு. என்னடா அது, நான் முத முதல்ல பாட போறேன், மழை வரும் போல இருக்க. ஒண்ணும் கவலைப்படாத, மழையெல்லாம் வராது. கிளம்பு. என்ன பிரசவமா? யார சொல்றான்? உன்னதாண்டா. என்னதாண்டா? இல்லங்க, என்னதாங்க. ஏப்பா வழியில இப்படி துடிக்கிறான், நீ வெளியே உட்காந்துட்டு இப்படி புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கியப்பா? சும்மா நடிக்கிறாங்க. ஆமா வழியில் துடிக்கிறான், நடிக்கிறாங்க. என்னங்க பின்ன? நேத்துக்கு ப்ரோக்ராம்ல அந்த துட்டு எடுத்துட்டு போய் ஹோட்டல்ல 15 பரோட்டா தின்னுருக்கலாம். 17 பரோட்டா சாப்பிட்டவனே சும்மா உட்காந்துருக்கிறேன். என்னது 17? ரெண்டு ஜாஸ்தி. நீங்க உருப்படவே மாட்டீங்கடா, அந்த பணத்துக்கு 2 மாசம் வாடகை கொடுத்துருக்கலாம்ல. ஐயோ என்னப்பா, அவனால கத்த முடியலீங்க. அதான் எதிரொலியா? இவ வேற போயா தலைய பாரு, பிளே கிரவுண்ட் மாதிரி. இந்தியாவில நீங்க பிறந்திருக்க வேண்டிய தேவையே இல்ல. அபி உட்காந்துருக்கான் பாரு. இந்தா வந்து வாங்க மாட்டீங்களோ? நீ எதுக்கு இருக்க?
யாருகிட்ட இருந்தா இருடா படிச்சு சொல்றேன். படியேண்டா. உனக்கு வந்த வாழ்வு பத்தியா, நேத்திக்கு அந்த கோயில்ல உன் கச்சேரிய கேட்டுட்டு உனக்கு ஒரு ரசிக லெட்டர் போட்டிருக்கா. ராவோட ராவா ரசிகையா? அப்பா, என் பாட்டையும் கேட்டிருப்பா, என் பர்சனாலிட்டியும் பாத்திருப்பா. பாட்டுக்காக இந்த லெட்டர் வந்திருக்குன்னா ஓகே, ஆனா பர்சனாலிட்டிக்காக இந்த லெட்டர் வந்திருக்குன்னா உனக்கே தெரியும். அந்த லெட்டர் கொடு. டைரி எடு. ஏண்டா எடுறா? இந்த மூணு லெட்டர்ல இருக்கிற கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு பார். ஆமா, இந்த லெட்டர் எப்படி நம்ம வாசலுக்கு வந்தது? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும், ஆனா இந்த மூணு லெட்டரையும் எழுதினது ஒரு பொண்ணு தான். அந்த டைரி எடு. முதல் ரசிகை இந்த பில்டிங்ல எவனாவது வாடகை கொடுக்கலாங்கிற அபிப்பிராயமாவது வச்சிருக்கீங்களா? இல்ல வாடகை கொடுத்தா வக்கில்லையே, அதுல என்ன குளியலு, அப்புறம் என்ன சோப்பு 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 உங்களுக்கு பக்கிட்டு பக்கிட்டு உருளை வேறையாடா உருளை. எவனாவது வந்து இங்க ஒரே அடி, இனி எப்படிடா குளிப்பீங்க? இல்ல எப்படி குளிப்பீங்க என்ன? இனிமே குளிக்கிறதா இருந்தாலும் குடிக்கிறதா இருந்தாலும் கிணத்துக்குள்ள குதிங்க. ஏய், இந்த சென்னை மாநகரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பில்டிங்ல இனிமே எவனுமே குளிக்க கூடாதுடா. இருங்க, நாளைக்கு வந்து இந்த கிணத்தையும் மூடிடுறேன்.